இருபதுலேருந்து இருபத்தொன்று. நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினால, பாருங்கள் வாசிக்கிறேன், வழங்கவே வழங்காது பாருங்கள், இதுக்கு தான் பிரசங்கம் தேவை. யா நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியினாலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. என்ன சொல்ல வர்றார் இந்த விசுவாசிகளுக்கு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் தமக்கு பிரியமானதை உங்களுக்குள்ளே நடப்பித்து நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்து சகல நற்கிரியிலும் சீர்பொருந்தினவர்களாக உங்களை ஆக்குவாராக. அதாவது உங்களை நல்ல சிறப்பாக்குவாராக, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக்குவாராக, தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறவர்களாக்குவாராக, உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுகத்தில் அர்த்தமுள்ள விதத்தில் வெற்றிகரமாக வாழுகிறவர்களும் ஆக்குவாராக அப்படின்னு சொல்ல வர்றாரு. அது எப்படி சொல்கிறாரு? முந்தின வசனத்தில் நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய இயேசு கர்த்தராகிய இயேசுவை மரித்தவர்களிருந்து ஏறி வரப்பண்ண சமாதானத்தின் தேவன். இந்த தேவனை சொல்கிறதுக்கு இவ்வளோ வார்த்தைகள். எந்த தேவன்னு சொல்கிறது? எந்த தேவனா? இயேசுவை மரித்தோர்லேருந்து ஏறி வரப்பண்ணின தேவன். ஏன் ஏறி வரப்பண்ணாரா? மரித்து கிடந்த இயேசுவை, கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை செத்த பிறகு ஏன் ஏறி வரப்பண்ணார்? ஏன் உயிரோடு எழுப்பினார்? அது சொல்கிறாரு, உடன் நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. அப்படின்னா நித்திய கடந்த நித்தியத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருத்துவ தேவன் இல்லையா? அவர்கள் மட்டும் இருக்கும்போது பூமியே உண்டாக முன்னால், மனுஷனும் உண்டாக முன்னால், எதுவுமே உண்டாக முன்னால் ஒரு கமிட்டி மீட்டிங்கே நடந்திருக்குது மூணு பேருக்கும். இந்த மீட்டிங்கில் பிதாவாகிய தேவன் குமாரன் இடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். என்னத்துக்கு? மனுஷனாய் இந்த பூலோகத்தில் வந்து மாம்ச ரூபம் எடுத்து மனுஷனாய் வாழ்ந்து சிலுவையில் மரித்து ரத்தத்தை தின்று ஜீவனை கொடுத்து பாவ நிவர்த்தி உண்டாக்க வேண்டும். இதை போதிக்கிறது தான் பழைய ஏற்பாடு முழுக்க. ரத்தம், காடு மாடுகளின் ரத்தம், காளை மாடுகளின் ரத்தம்லாம் அங்கே சிந்தப்பட்டதெல்லாம் யாருடைய பாவத்தையும் போக்காது. இருந்தாலும் சிந்தனாங்க, சிந்த சொல்கிறாரு, சிந்த சொல்கிறாரு. ஏன் அவ்வளோ போதிக்கிறாரு? ஏன்னா இந்த இயேசுவின் ரத்தம் வந்து அது செய்ய போகிற காரியத்தை பிரதிபலிக்கும்படியாக அல்லது அதை அதுக்கு நிழலாட்டமாக டைப்பாக அது போதிக்கப்படுகிறது. அப்போ தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணாரா குமாரனோட, நீ போய் மாம்ச ரூபம் எடுத்து உலகத்துக்கு போய் அங்கே வாழ்ந்து சிலுவையில் மறித்து உன் ரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டாக்கணும், பாவ நிவர்த்திக்கு நீ தான் உன்னை தான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், ஏற்படுத்தணும்னு சொல்லி குமாரனும் அதை ஏற்றுக்கொண்டார். இந்த உடன்படிக்கை கவனன்ட் தேவனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் கவனன்ட்டு. இந்த கவனன்ட்டில் அவர் சொல்கிறார், நீ போய் இதை செய்யணும், இந்த நீ செய்ய வேண்டியது இது, போய் சாகணும், சிலுவையில் சாகணும், ரத்தத்தை சிந்தணும், ஜீவனை கொடுக்கணும். அந்த கவனன்ட்டில் மறுபக்கம்னு தேவன் சொல்கிறார், நான் ஒன்று பண்ணுறேன், நீ அதை பண்ணினா நீ மரித்து கல்லறையில் அடக்க பண்ணப்பட்ட பிறகு மூன்றாவது நாளில் உன்னை மகிமையோடு நான் உயிரோடு எழும்ப வைப்பேன். எல்லாருக்கு முன்னால் நீ தேவகுமாரன் என்று அறிவிப்பேன், உன்னை உயிரோடு எழுப்புவேன் அவர் அன்னைக்கு சொன்னார். அந்த சொன்ன தேவன் இவர் என்னைக்கு ரத்தத்தை சிந்தினாரோ அந்த ரத்த சிந்தப்பட்ட ரத்தத்தின் நிமித்தமாக செத்து போய் கல்லறையில் கடந்து அவரை மேலே ஏறி வர பண்ணினார். அப்படிப்பட்ட தேவன் உங்களையும் எடுத்து தம்முடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்களை சீர்பொருந்தினவர்களாக்கி எல்லாவற்றிலும் சிறப்பானவர்கள் ஆக்குவாராக. அவரை செத்து கிடந்தவரை கல்லறையிலிருந்து எழுப்பி மேலே கொண்டு வர்றாருன்னா கெட்டு கிடக்கிற உங்களை எப்படி சிறப்பாக நன்றாக மாற்ற முடியாது? நிச்சயமாக மாற்றுவார். அதுதான் அங்கே பாயிண்ட்டு. செத்தவரையே கொண்டு வந்து மேலே ஏறி வர பண்ணுறாருன்னா கீழே கிடக்கிறவனை, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவனை, உபயோகமற்றவனாக இருக்கிறவனை, கெட்டு போனவனை, அழிஞ்சு போனவனை அந்த மரணத்திலிருந்து, அந்த பாவம் என்கிற அந்த காரியம் உண்டு பண்ண மரணத்திலிருந்து அவனை விடுவித்து அவனுக்கு ஜீவனை கொடுத்து மறுபடியும் தூக்கி அவனை உன்னதங்களில் உட்கார வைத்து பிரபுக்களோடும் ராஜாக்களும் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்தும் தூக்கி உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்க அவரால் முடியுமா முடியாதா? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இயேசுவை மரித்தோர்லேருந்து எழுப்பி மேலே வரப்பண்ணார் ஏன்? ரத்தத்தின் நிமித்தமாக. ரத்தம் சிந்தணும்னு சொன்னார், சிந்தப்பட்ட உடனே அதை செஞ்சார். ரத்தத்தின் நிமித்தமாக அவர் உயிரோடு எழுப்பி மேலே ஏறி வரப்பண்ணார். அதே ரத்தத்தின் நிமித்தமாக கீழே கிடக்கிற என்னை மேலே தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைப்பார், என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு மேன்மையை தருவார், ஜெயத்தை தருவார், எனக்கு வழிகாட்டுவார்,
என்னை சீர்மூர்த்த பண்ணுவார், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? இதை சொல்லிதான் அதை சொல்றாரு. அவரை ஏறி வர பண்ணவர் உங்களுக்குள்ள கெட்டு போன உங்களை அங்க கிடக்கிற நிலையிலிருந்து மேலே தூக்க மாட்டாரா? அதான் பாயிண்ட். இன்னொரு காரியம் பண்ணாரு. என்ன பண்ணாரு? 9 எபிரேயர்லேயே, எபிரேயர் இதை பற்றி நிறைய சொல்லுது பாருங்கள். 9:12 பாருங்கள். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். லேசான வசனம் அல்ல. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, எந்த இரத்தத்தினால? தம்முடைய சொந்த ரத்த. அதை கவனிக்கணும். திரும்ப திரும்ப பைபிள் அதான் சொல்லுது. அவங்க அப்பா அம்மா ரத்தம் இல்லை, தம்முடைய ஒரிஜினல் இம்போர்ட்டட், அவர் கொண்டு வந்த ரத்தம். இது எங்கேருந்து வாங்கின ரத்தம் இல்லை, யார்கிட்ட இருந்து பெற்ற ரத்தம் இல்லை, அவருடைய சொந்த ரத்தத்தினாலே. தேவன் தம்முடைய ரத்தத்தினாலே ஒரே தரம் சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். தேவாலயத்தில் பாருங்கள், வெளிப்பிரகாரம், உள்பிரகாரம், அப்புறம் மகாபரிசுத்த ஸ்தலம், மூணு இடம் இருந்தது. ஒன்று வந்து வெளியில் இருக்கிற இடம், இங்கே தான் பலியில் இட்டார் என்ன பண்ணாங்க. அடுத்தது வந்து பரிசுத்த ஸ்தலம், அங்கே வந்து இப்போ ஆசாரியர்கள் போய் சிலதெல்லாம் செஞ்சாங்க. இந்த மூன்றாவது இடம் மகாபரிசுத்த ஸ்தலம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே யாரும் நுழைய முடியாது. பிரதான ஆசாரியர் மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை நுழையலாம். அவங்க கூட பலியிட்டுட்டு தன்னுடைய பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் பிராயச்சித்தெல்லாம் பண்ணிவிட்டு வெளியே பலியெல்லாம் செலுத்திட்டு அதனுடைய ரத்தத்தை எடுத்துக்கிட்டு உள்ளே போய் கிருபாசனம்னு ஒன்று இருக்குது, அங்கே தெளிக்கணும். ரத்தம் இல்லாமல் உள்ளே போனோன்னா செத்து பணமாக தான் வெளியே வரணும். அப்புறம் வெளியே வர முடியாது, அவனை கயிறு கட்டி வச்சுருப்பாங்க, எடுப்பு தான் பிடிச்சி இழுக்கணும் வெளியே. அந்த இவன் உள்ளே போனான்னு தூக்கிட்டு வர்றது இவனும் செத்தான். அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாங்க. அந்த திரைச்சலன்றது திறக்கவே திறக்காது. வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் உள்ளே போகிறதோடு சரி, யாருக்கு திறக்காதுக்கு அதிகாரம் கிடையாது. பரிசுத்த தேவன் அங்கே இருக்கிறார், பாவி மனுஷன் தூரத்தில் நிற்கணும். அதுதான் அந்த பாயிண்ட்டே. ரத்தம் இல்லாமல் உள்ள வரக்கூடாது. பாவிக்கும் பரிசுத்த தேவனுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்றதை காட்டுறதுக்காக தான் அது. இதெல்லாம் ஒரு பாடம், யாருமே போக முடியாதாங்க. பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு இருக்க போயிட்டு வந்தான். இது பெரிய ஒரு சம்பிரதாயம் மாதிரி செய்யப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில். இது பெரிய விசேஷமான நாள். ரத்தத்தை சிந்தி அவங்க கொண்டு போய் ரத்தத்தை தெளித்து வெளியே வந்து எல்லாம் நிம்மதி அடைஞ்சு அப்பா செஞ்சிட்டார்ப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற வருவாங்களாம். அவ்வளோ பெரிய வருஷத்துக்கு ஒருக்க நடக்கிற சம்பவம் அது. அது போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே அவன் உயிரை கையில் பிடிச்சிட்டு நிற்பான். அவனும் ஜாகக்கூடாது, நம்மளும் ஜாகக்கூடாது, ஏதாவது ஆகிடக்கூடாதுன்னு. இந்த ரத்தம் கரெக்டாக வேலை செய்யணும், கரெக்டான ஆடை கொண்டா அதுக்கு, கரெக்டான மாடை கொண்டா, கரெக்டாக ஒன்றும் குறை இருக்கக்கூடாது அதில். அது போய் இது போய் ஓட்டை உடச்சலாம் கொண்டாடக்கூடாது, கரெக்டாக கொண்டாந்து கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது ஆகிட போகுதுன்னு பயத்திலே பண்ணுவானுங்களாம். அதை அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை. அந்த கஷ்டமான வேலையை நம்முடைய உண்மையான பிரதான ஆசாரியன், அந்த பிரதான ஆசாரியெல்லாம் செத்து போயிட்டாங்க எல்லாம். அவங்கெல்லாம் யாருமே பிரதான ஆசாரியர் கிடையாது. அவங்கெல்லாம் சும்மா ஒரு ட்ராமா மாதிரி நம்மளுக்கு கற்றுத்தரத்துக்காக. இவர் தான் மெய்யான பிரதான ஆசாரியர். எப்பேற்பட்ட பிரதான ஆசாரியர்னா, இவரே ஆட்டுக்குட்டி ஆகி ரத்தத்தை சிந்தி இவரே பிரதான ஆசாரியராக உயிரோடு எழுந்து பிரதான ஆசாரியர் வேலையும் இவரே செஞ்சிட்டாரு. இவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு யாரும் நுழைய முடியாத வெறும் தேவாலய திரைச்சலு முன்ன பின்னால் அல்ல, தேவனுடைய சமூகத்திலேயே தேவன் இருக்கிற இடத்துக்குள்ளேயே நமக்காக நுழைஞ்சு இந்த இரத்தத்தை நம்முடைய பாவ நிவர்த்திக்காக அங்கே தேவனுக்கு முன்பாக செலுத்தி விட்டார். அப்போ ரத்தம் என்ன பண்ணியிருக்கு? கல்லறையில் இருந்தாலும் மேலே கொண்டு வந்துருச்சு, உங்களையும் மேலே கொண்டாடுன்றாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? யாரும் போக முடியாத இடத்துக்கு ஒருத்தர் போயிட்டாரு. எப்படி போனார்? தம்முடைய சொந்த ரத்தத்தினால் போயிருக்காரு. இவர் வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே. இவர் போனவர் அங்கேயே தங்கி இருக்கிறாரு. அங்கே அவர் நம்முடைய மத்தியஸ்தராக இருக்கிறாரு. இரவும் பகலும் நமக்காக பேசி கொண்டிருக்கிறார், வழக்காடி கொண்டிருக்கிறார். அங்கே அவர் சிந்தின ரத்தம், அங்கே தெளிக்கப்பட்ட ரத்தம் தேவனுடைய சமூகத்திலே நமக்காக தெளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தமும் ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் மேன்மையானவர்களை நமக்காக பேசிக்கொண்டே இருக்கிறது. இதை வச்சுதான் எபிரேயர் நிருபத்தில் மற்ற இடங்களில் சொல்லியிருக்குது, இந்த கிருபாசன தண்டையில் வாருங்கள், கிருபையை பெறும்படியாக, தேவைகள் சந்திக்கப்படும்படியாக. உங்களுக்கு என்ன தேவை? தயங்கி நிற்க வேணாம். இயேசு என்னை ஏற்றுக்கொள்வாரா? தேவன் என் ஜபத்தை கேட்பாரா? முடியுமா? ஆகுமா? வாங்கன்றார். தைரியமாக வாருங்க.
அவருடைய ரத்தத்தினாலே தைரியம் உண்டாயிருக்கிறது. தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. அங்கே நமக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறார். சிந்தனவரே, ரத்தத்தை சிந்தனவரே உட்கார்ந்துட்டு இருக்கார். அங்கே அவரே பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. அந்த ரத்தமே நமக்காக பேசி கொண்டிருக்கிறது. வாருங்கன்றார். எத்தனை பேர் தைரியமாக போக முடியும்?